வீடு. என் பேர் வந்து ரமேஷுங்க. நான் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் வைகன் ஒரு கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கேங்க. ஐயாவுடைய யூடியூப் வந்து ஒரு குறுகிய காலம் ஒரு 6 மாதமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 6 மாதமாக பார்த்துருந்து பல இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து வேற வச குருவை யாருமே நான் பார்க்கல, இவரை மட்டும்தான் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு மனசில் பிடிச்சிருச்சு. ஐயா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இதயத்தில் அப்படியே பதிஞ்சுது. பதியும் போது ஐயாவை போய் பார்க்கணும்னு சொல்லி திடீர்னு நேற்று தான் முடிவெடுத்தேன். முடிவெடுத்தோடனே இன்னைக்கு காலையில் வந்து இறங்கி ஐயா வந்து பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சொசைட்டி செக்ரட்டரியாக இருக்கேன். வேலைபாடு அதிகம், வேலைபாடு அதிகமாக இருந்தாலும் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஐயாவை பார்த்தே அவனு முடிவோடு வந்தேன். பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சுத்த சைவம், 1/1/2005 சுத்த சைவமாக இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கோவில் திருவிழாவுக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஆட்டை வெட்டினாங்க. அந்த ஆட்டை வெட்டினோடனே ரத்தம் 5 அடி தாண்டுச்சு. உடனே நான் உடனே முடிவெடுத்தேன், ஒரு உயிரை கொண்டு நம்ம உயிரை வளர்க்குறதா அப்படின்னு முடிவு அன்னைக்கு எடுத்தேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு எடுத்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சுத்த சைவமாக இருக்கேன். என்னுடைய இது என்னன்னா, மனசாட்சிக்கு நேர்மையாகவும் அடுத்தவங்களுக்கு பாவம் பண்ணாமல் இருந்தாவே இயற்கையாகவே நம்மளுடைய வளர்ச்சி வளர்ந்துங்கிறது தான். இருந்தாலும் எனக்கு வந்து நான் கடவுள் அடையாட்டியும் பரவாயில்ல, ஐயாவுடைய பக்தனாக இருக்கணும் வேண்டிதான் அவரை நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கேன். வேற ஒன்றுமே கிடையாது, நான் முக்தி அடையணும் அதெல்லாம் நான் விரும்பவே இல்லை. ஐயாவை இது எனக்கு வந்து ஐயாவை குருவாக நான் ஏற்றுக்கிட்டேன். முதல் உபதேசம் வாங்கியிருக்கேன். தொடர்ந்து ஐயா சொன்ன மாதிரி 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தொடர்ந்து வந்து உபதேசம் வாங்கிட்டு ஐயாவிற்கு கடைசி வரைக்கும் நான் அவருடைய பக்தராக இருக்குன்னு தான் வேண்டிக் கொள்கிறேன். நான் கடவுள் அடையணும், 4 பேத்துக்கு நல்லா அதெல்லாம் நினைக்கல, மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு பாவம் பண்ணாமல் இருக்கணும். இந்த ரெண்டை சரியாக செஞ்சோம்னாவே என்னுடைய வாழ்க்கை அமையுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஐயாவுக்கு ரொம்ப ஐயாவை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு பார்த்த உடனே. அவர் சொன்னார், நிறைய ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்க, ஆனால் யாரையுமே என் மனசு குருவாக ஏற்றுக்கலை, எனக்கு பிடிக்கலை, ஆனால் ஐயாவை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு எனக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 10 பொண்ணு எடுத்துன்னு போய் நிற்க வச்சுட்டு ஒரு மாப்பிள்ளை எடுத்துன்னு போய் காட்டினா 10 பொண்ணையும் நான் கட்டிக்கிறேன்னு அவன் சொல்ல முடியாது. திடீர்னு அவன் மனசுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிக்கும், இதுதான் என் மனைவி என்னுவான். அந்த மாதிரியான உறவுகள் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், நல்லதுப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. மேலும் எனக்கு அந்த வரலட்சுமி நோம்புன்றது என்னத்தேமா, வீட்டுக்கு வரவு வர்றதுக்கு. இல்லப்பா, ஜெயலட்சுமி நோம்புன்றது என்னத்தேமா, வெற்றி அடையிறது. அதனால இனிமேல் வரலட்சுமி நோம்பை விட்டுடு, ஜெயலட்சுமி நோம்பை கும்பிடு, வெற்றி அடைஞ்சிடு. இதை எத்தனை வந்து என் கையில கொடுக்குறியா போமா, எனக்கு வாணாது அப்பா. மேலும் மேலும் ஆசை வந்து கொடுக்குற சரி கொடுக்கும் போது கொடு. முதல்ல முதல்ல எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், சரிப்பா, உதவி செய்யணும் நீ போட்டு குரு சொன்னார் உதவி செய்யணும் கோயிலுக்கு அப்படின்னு போய் கடங்கடம் வாங்கி உதவி செய்யணும் சொல்கிறேன். கடங்கடம் வாங்கி உதவி செய்யக்கூடாது. அந்த உதவியை செய்துட்டு திருப்பி கடங்காரங்கிட்ட மாட்டிக்கின்னு அவதிப்படக்கூடாது. உதவி செய்தால் தான் இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கே எல்லாரும் வரலாம், முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க, கடன் வாங்கி உதவி செய்யாது. நீ இருந்தா தானே ஒரு செயல் செய்ய நல்லா இரு, அப்புறம் உதவி செய். முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழி தேடு, அப்புறமா எனக்கு 1000 கண்டிப்பா. நான் தான் சொல்றேன், நான் உங்களுக்குள்ள இருப்பேன், எந்த நேரத்திலயும் உங்களை காத்து பாப்பேன். அதனால அத பத்திலாம் அந்த சந்தேகமே படாதீங்க. என்ன யார் நம்பரானோ அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு, அந்த அன்னைக்கு கூடவும் இருப்பேன். இல்லப்பா, நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பா, கண்டிப்பா செய்வேன்ப்பா. செய்வோமா? உன்னை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் யாரையுமே சொன்னது கிடையாது. ஆனால் நீ முதல்ல நல்லா இரு, எல்லாருக்கும் உதவி செய். நீ கெட்டு போய் இன்னொருத்தருக்கு செய்ய முடியாது. அதனால முதல்ல நீ நல்லா இரு. அதுதான் அன்னதானம் நீங்க போட சொல்லிருக்கீங்கப்பா. பல மாசம் 5 பேருக்கு போட்டேன், இந்த மாசம் ஒரு 13 பேருக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. பெரும் புண்ணியம் அது. சரிங்கப்பா, அது பெரிய புண்ணியம். அந்த வழியெல்லாம் நீங்க எப்பவுமே இந்த அன்ன உலகத்துல எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். நான் ஒண்ணு சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. இது மாதிரி குரு பக்கத்துல உட்கார்ந்து எந்த சீடனையும் எந்த குருவும் சேர்த்து நான் பார்த்தது இல்லை இவ்வளவு வயசுல. அதே நேரத்துல
எந்த ஆசிரமத்திலயும் வர ஜனங்க சாப்பிடணும்னு அன்னதானம் போட்டது இல்ல, எல்லாம் டோக்கன் கொடுப்பாங்க துட்டு வாங்கிக்கணும். கேண்டீன்ல போய் சாப்பிடுறோம். எல்லாம் மருவத்தூர்னா மங்காயத்தூர்னா எல்லா ஊர்லயும் அப்படிதான். ஆனா இங்க ஒண்டிதான் வந்த ஜனம் சாப்பிடாம இங்க வராதேன்டுவேன். ஏன் தெரியுமா? நான் மனிதனுக்கு சோறு போடுறேன்னு எப்பவுமே நினைச்சது கிடையாது. நான் கடவுளுக்கு போட்டுங்கிறேன்னு நினைக்கிறேன். மனிதனுக்குள்ளதான் கடவுளுக்குறான். அந்த சோறு போட்டாதான் கடவுள். அன்னாபிஷேகம் கேள்விப்பட்டுக்கிறியா? நீ கேட்டுக்கிறியா? பாத்துக்கிறியா? சிவன் கோயில் செய்வாங்க. அதான் சிவன் கோயில் தான் சோறு எல்லாம் போட்டு அந்த லிங்கத்தை மூடி கொஞ்சோண்டு எல்லாரையும் பாக்குற மாதிரி கண்ணு வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன ஒன்னும் தெரியாது. அப்புறம் மாத்தெல்லாம் வயசு போட்டு உண்டை பண்ணி ஆளுக்கு நூறு நூறு கூட இந்தாண்டு கொடுத்துருவாங்க. அன்னமய கோஷத்தாலான உடல் இது. சாப்பாட்டால இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா அந்த உடல் நிக்காது. இதுக்கு அன்னமய கோஷம்னு பேரு. இதுக்கு அஞ்சு பேர் இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமன கோஷம், மனோமய கோஷம்னு அப்படி இன்னும் இருக்குது இது. ஆனா மேலகிற உடல் அன்னமய கோஷம்னு பேர். சாப்பாடு இல்லைன்னா இது நிக்காது. அப்போ இது நின்னாதான் இதுக்குள்ள இருக்கிற கடவுள் நிப்பான். அப்போ நீ என்ன பண்ணணும்? மனுஷனுக்கு போடுறேன்னு நினைக்கக்கூடாது. மனுஷனுக்கு போடுறோம்னா பணக்காரன், ஏழை, தாழ்ந்தவன், உயர்ந்தவன்ற எண்ணம் வரும். கடவுளுக்கு போடுறோன்னு நினைச்சுக்கோ, சமமா போவோம். அதை சமமா பண்ணிங்கிறேன். போய் சாப்பிட்டு வாங்க, போங்க. பசி எடுத்துக்கிட்டு எனக்கு திட்டிக்கிட்டே போவாத. அப்புறம்யா, இந்த கேள்வி வந்து நிறைய பேர், தமிழை விரும்புறவங்களும் சரி, சிவனை விரும்புறவங்களும் சரி, இந்த கேள்வி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்கு. ஐயோ, சர்ச்சைக்குரிய விஷயம் நம்மளுக்கு ஏமா? அந்த ஒம்பல ஒண்ணு இல்லையா, சாதாரணதான். இல்ல, நீயே சொல்லிவிட்டு சர்ச்சைக்குரிய விஷயம் இது. அதே தான் வந்து என்கிட்ட கேட்டு ஆசிரமத்துல சர்ச்சையாயிட்டு போகுது. இல்லையா, உங்ககிட்ட இது கேட்கணும்னா ஆசைப்படுறேன். மூவாய் நான்மறை முதல்வாய் போற்றி, சேவா செங்கொடி சிவனை போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆவா என்றுன்னு அருள்வாய் போற்றி, படைப்பாய் காட்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை அடுக்கடையும் எந்தாய் போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் ஒரு பாடலில் இருக்கையா. இதில் வந்து தென்னாட்டுடையார் இறைவா போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அவர் தென்னாடு அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழகத்தையா? அப்போது தமிழகத்தை தான் சிவன் இருக்காரா, வேற எங்கேயுமே இல்லையான்றது ஒரு கேள்வி நிறைய பேர் மனசில் இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா, கேரளா எப்போ பிரித்தாங்க? சேர்ந்து ஒரு மாநிலமா தான் இருந்தது. இமயமலை எதை நோக்கி பாக்குது? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது சைனாவை நோக்கி பார்க்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திபெத்தை நோக்கி பார்க்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் பார்க்கும். இல்லை, அப்போது இறைவன் இருக்கிறது தென்னாடு உடைய சிவனே போற்றி அப்படின்னா அந்த இறைவன் இதை நோக்கி பார்க்குறான். ஆனால் இது தென்னாட்டு சிவனே போற்றி சொல்லிட்டேன், இது தப்பு தான். ஆனால் எந்நாட்டுவருக்கும் இறைவன் அவன்தான், அதில் தானே சொல்கிறான். தென்னாட்டு சிவனேன்னு சொல்லிவிட்டான் முதல்ல, இது தப்பு தான்பா. ஆனால் இறைவன் ஒரு நாட்டுக்கு சொந்தம் இல்லை, எந்நாட்டும் இருக்க உலகத்தில் இருக்கிற நாட்டுக்கெல்லாம் அவன் தான் சொந்தம், அவன் தான் இறைவன். ரெண்டாவது சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன இதில் சர்ச்சைக்கு வாழுது? இல்லையா, நிறைய ஊர்ல இருந்து நம்ம சவுத் சைடு இருக்காது, அப்போ நம்ம அங்கெல்லாம் சிவன் இல்லையா அப்படின்றது நிறைய பேர். இது மனிதனுடைய மனம் எடுத்துக்கிற பக்குவமா? ஒரு குரு உபதேசம் கொடுக்கணும்னா எப்படி உட்காந்து உபதேசம் கொடுக்கணும் தெரியுமா? மேலே உட்காந்து அந்தத்தில் உட்காந்து எல்லாம் கிடையாது. அது முருகனும் சிவனும் உபதேசம் வாங்கிறது, நீ மேலே உட்காந்துக்கணும் கீழே. நம்மளாம் மனுஷன், மனுஷன் உங்களுக்கு அந்த உபதேசம் கொடுக்கறது எப்படின்னா, இந்த திசையை பார்த்து சீடம் உட்காரணும், இந்த திசையை பார்த்து குரு உட்காரணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிவம் இந்த திசையை பார்த்து நிற்கிறாரு, சீடன் வந்து சிவத்தை பார்த்து நிற்கிறான் அப்படின்றதுக்கு தான் உபதேசமே அப்படி கொடுக்குறோம். இல்லையா, குரு இந்த பக்கம் உட்காந்து, நான் அந்த பக்கம் உட்காந்து, கிழக்கு உட்காந்து, மேற்கு உட்காந்து எல்லாம் கொடுக்கக்கூடாது. இது சர்ச்சைன்றது இவன் அறியாமையில் பண்ணினுங்கிற சர்ச்சை. மகான்கள் வந்து சரியாக தான் சொல்லின்னு வராங்க. இவனுக்கு எது சர்ச்சையாக்கணுமோ அதெல்லாம் சர்ச்சையாக்கின்னு தெரியுவான். ஆனால் அவர் சொன்னது அதுதான்.
அவர் நோக்கிறது தென்னாட்டை நோக்கிறாரு. தெற்குன்னா சைனாவுக்கு தெற்கு தான், இந்தியா தான் இல்லையா, அதானே தெற்கு. அப்போது அது சைனாவுக்கு உரிமையானது இல்லைடா, இமயம் தெற்கு நாடு இந்தியாவுக்கு உரிமையானது, அதனால் தென்னாட்டு சிவனே போற்றின்ட்டார். இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறார், இல்லைப்பா இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உலகத்துக்கே எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றின்ட்டார் இல்லையா. இதில் என்ன சர்ச்சைக்குது, அறியாமையில் எவனா எதனா சர்ச்சை பண்ணினு கிடப்பான். கடவுளில் பிரிவே கிடையாதுமா, மனுஷனுடைய மனசில் தான் பிரிவு, மனுஷனுடைய மனசில் தான் ஏற்றத்தாழ்வு. இறைவனில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. இறைவன் யாரையும் தாழ்ந்தவனாக நினைக்கிறதில்ல, யாரையும் உயர்ந்தவனாகவும் நினைக்கிறதில்ல. பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி இந்த புக்கை வெளியிடுறோம், ராஜயோக டிரான்ஸ்லேஷன் புக்கை வெளியிடுறோம். இது எதுக்காக வெளியிடுறோம்னா, இந்த வரவேற்பு தமிழ் புக்கு முதல் புக்கு நம்ம சரம் பார்த்தால் பரம்பார்க்கலாமான்ற புக்கை வெளியிட்டோம், அதுக்கப்புறம் மௌனம் பேசுமா அப்படின்ற புக்கை வெளியிட்டோம், அப்புறம் சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும் வெளியிட்டோம். என்னுடைய வாழ்க்கை வரலாறு கன்னடாவில் இருக்கிற சிவகுமாரன் எழுதி அதை தமிழில் வெளியிட்டோம். அப்போ நாலு புக்கும் தமிழ்லேயே வந்துச்சு. எல்லாரும் இங்கிலீஷ் புக்கு, எங்களுக்கு மொழி தெரியல, ஆனால் இங்கிலீஷ் புக்காக இருந்ததுன்னா நாங்கள் படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும், அது எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் அதை புரிஞ்சிக்கணும். இது ராஜயோகம் என்ன என்ன, அதனுடைய தமிழ் மொழி மொழிபெயர்ப்புலேருந்து இங்கிலீஷாக மொழிபெயர்த்துருக்குது. இப்போ இங்கிலீஷில் இருக்கும்போது இதை ஒரு மொழி சார்ந்தவங்க இல்லாத பல மொழி சார்ந்தவங்க இதை படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புக்காக தான் இவ்வளோ நாள் இதை ப்ரிண்ட் போட்டு இவ்வளோ நாள் காத்திருந்து இப்போ வந்தது. நான் ஏற்கனவே ஒரு 2 மாதம் முன்னாடியே சொன்னேன், இங்கிலீஷ் புக்கு வருது அப்படின்ட்டு. இந்த புக்கை தமிழில் சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும் தமிழ் எழுதினோரு என்னுடைய பரம சீடர், 10 வருஷமாக 15 வருஷமாக என் கூட இருக்கார், அவர் சரவணகுமார், அவர் எழுதினார். இதை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும் போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய டீன் பழனிசாமி அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தார். இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இன்றைக்கி பிரிண்டிங் ஆகி வந்துடுச்சு. புக்குனுடைய விலை, இது அதிகமான செலவாச்சு புக்குக்கு, ஆனால் இதை தமிழில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்களுக்கு 300 ரூபாய் போட்டிருக்கிறோம் அதனுடைய விலை. வெளிநாட்டினுடைய இதில் அமெரிக்கா டாலரில் $10 போட்டிருக்கிறோம். இதை விரும்பி வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் அந்த சிவகுமார்ன்றவருக்கு அந்த அட்ரஸும் அதனுடைய பணமும் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நம்பரையும் அமுச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு புக்கு டிஸ்பஸ் பண்ணுவார். இப்போ இங்கிலீஷ் புக்கு முதல் இதான் வெளியிடுறோம். இந்த இங்கிலீஷ் புக்கில் எல்லா மனசுலேயும் ஒரு கேள்விகள் இருக்கும், இதை கேட்கலாம் குருக்கிட்ட, அதை கேட்கலாம் குருக்கிட்டன்ற கேள்விகள் இருக்கும். அத்தனை கேள்விகளையும் அத்தனை மனிதர்களும் கேட்டதுக்கு பதில் அதில் இருக்குது. அந்த கேள்வி பதில் புத்தகத்தை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் போயிடும். ஆன்மீகத்தை பற்றியும் பாதி அந்த புக்கு படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். மீதி இந்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா, ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா முழுமையாக அந்த ஆன்மீகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த புக்கு வெளியிடுறோம். இந்த புக்கை படித்து பல பேர் உங்களுடைய ஒப்பீனியன்களை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், எழுதுனவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வெளியிட்ட எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.